Make Howdah Pay your trusted partner for all your payout needs. RSS Pictures தயாரிப்பில் புதியவன் ராசையா இயக்கத்தில் ஒற்றை பனைமரம் வெற்றி நடை போடுகிறது. தளபதியும் பொதுச் செயலாளரும் எங்களை ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம், பொதுமக்களுக்கு ஹெல்த் தான் டாப் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத தெளிவாக டே ஒன்ல சொல்றாங்க. அதுக்காக என்ன ரிசோர்ஸஸ் உங்களுக்கு வேணுமோ அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதுக்கு எத்தனை டாக்டர்ஸ் நீங்க கூப்பிடணுமோ கூப்பிட்டுக்குங்க, எவ்வளோ ஆம்புலன்ஸ் எடுக்கணுமோ எடுத்துக்கங்க, மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நாங்கள் மருத்துவ குழுங்கிறது வந்து ஒரு 350 பேர் உள்ள டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். டாக்டர்ஸ் மட்டும் 150 பேர் வந்து மயக்க மருந்து டாக்டராக இருக்கவங்க, எமர்ஜென்சி டாக்டர் எல்லாம் போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தவங்க, அது போக ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸ். ஸோ 150 டாக்டர்ஸ் வராங்க. அது போக செவிலியர்கள், பேராமெடிக்கல் ஸ்டாஃப், எமர்ஜென்சி சப்போர்ட் ஸ்டாஃப், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 200 பேர் வராங்க. ஸோ மொத்தம் 350 பேர் நம்ம டீம். இப்போ ஆம்புலன்ஸ் படி பார்த்திங்கன்னா 22 ஆம்புலன்ஸ். அந்த 350 பேருமே ரெண்டு நாள் கூட ஆகலை, ஆல்மோஸ்ட் ஒரே நாளில் சேர்ந்தாங்க. எப்படின்னா ஒரே ஒரு பேரை மட்டும்தான் சொன்னோம், தளபதி கூப்பிட்றான்னு சொன்னோம், மறு பேச்சே கேட்கல. இந்த லிஸ்ட்ல இல்லாமல் பல மருத்துவர்கள் வந்து வரேன்னு சொல்லி எனக்கு பியூர்லி ஒரு தளபதி. இந்த 350 பேரையுமே 18 குழுக்களாக பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு குழுவுக்குமே ஒரு குழு தலைவர், இந்த சீனியர் மோஸ்ட் டாக்டர் போட்டிருக்கோம். அவங்களுக்கு கீழே மற்ற டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. எதுக்காக 18 குழுக்கள் அப்படின்னா, 10 குழு வந்து மாநாட்டு திடலுக்குள்ளே இருக்கும், மீதி 6 குழு வந்து 6 பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஸோ ஒவ்வொரு பார்க்கிங்க்கும் ஒரு குழு, அது போக என்ட்ரன்ஸ் எக்ஸிட்டில் ஒரு மருத்துவ குழு. இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு குழுலையுமே பெண் மருத்துவர்கள் இருப்பாங்க, பெண் நர்சஸ் இருக்காங்க. என்னெல்லாம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியாக அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணோம். கம்ப்ளீட்டாக ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கோம், என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு, அதுக்கு என்னென்ன மருந்துகள்லாம் தேவையோ அது எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்குது. ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மருத்துவமனைக்கு எடுத்து செல்றதுக்கு ஆம்புலன்ஸும் ரெடியாக இருக்கும். மக்களை வந்து இங்கே வந்து உட்கார்ற இடம் வரைக்கும் த்ரூ அவுட் த வே எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து குடிநீர் வசதியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாநாட்டினுடைய மருத்துவ குழுவுடைய தலைவர் அவர் தான் நம்ம கூட நினைஞ்சிருக்காரு. பிரதர் வணக்கம். பிரதர், இப்போ இந்த மாநாடை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட முதல்ல 80,000 பேர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1,00,000க்கு அதிகமான பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இன்றைக்கி வந்து உணவு பொட்டலங்கள், அந்த தண்ணீர், பிஸ்கட் இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. 5,00,000 பேருக்கு பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் க்ரௌடு வர்றப்போ நீங்கள் மருத்துவ குழு தலைவராக இருக்கீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க? தளபதியும் பொதுச் செயலாளரும் எங்களை ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம், பொதுமக்களுக்கு ஹெல்த்து தான் டாப் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத தெளிவாக டே ஒன்லேயே சொல்கிறாங்க. அதுக்காக என்ன ரிசோர்ஸஸ் உங்களுக்கு வேணுமோ அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு எத்தனை டாக்டர்ஸ் நீங்கள் கூப்பிடணுமோ கூப்பிட்டுக்குங்க, எவ்வளோ ஆம்புலன்ஸ் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க, மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமலும் பார்த்துக்கோங்க. இப்போ 5 lakhs பீப்புள் வர்றாங்க அப்படிங்கிறப்போ எவ்வளோ மருத்துவர்கள் இதில் வந்து இடம்பெறாங்க, எவ்வளோ மருத்துவ குழுக்கள் இருக்குது? மருத்துவ குழு அப்படிங்கிறது ஒரு பிரதான குழுவாக இருக்குது அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டோம். உங்கள் குழுலேருந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் மருத்துவ குழுங்கிறது வந்து ஒரு 350 பேர் உள்ள டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். டாக்டர்ஸ் மட்டும் 150 பேர். இதில் வந்து ஒரு 15% வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாம் வந்து மயக்க மருந்து டாக்டராக இருக்கவங்க, எமர்ஜென்சி டாக்டர் எல்லாம் போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தவங்க, அது போக ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸ். ஸோ 150 டாக்டர்ஸ் வராங்க. அது போக செவிலியர்கள், பேராமெடிக்கல் ஸ்டாஃப், எமர்ஜென்சி சப்போர்ட் ஸ்டாஃப், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 200 பேர் வராங்க. ஸோ மொத்தம் 350 பேர் நம்ம டீம். நம்ம லாஜிஸ்டிக்கில் இப்போ ஆம்புலன்ஸ் படி பார்த்திங்கன்னா 22 ஆம்புலன்ஸ் வருது, இன்னைக்கு ஈவினிங்கே வந்துடுவாங்க. ஸோ இது எப்படி ஒவ்வொரு குழுவாக தனித்தனியாக பிரிக்கிறீங்களா? இப்போ ஒரு குழுக்குள்ளே வந்து யார் யார் இருப்பாங்க? இந்த 350 பேரையுமே 18 குழுக்களாக பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு குழுவுக்குமே ஒரு குழு தலைவர், இந்த சீனியர் மோஸ்ட் டாக்டர் போட்டிருக்கோம். அவங்களுக்கு கீழே மற்ற டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே நர்சஸ்ஸு, பேராமெடிக்கல் ஸ்டாஃப் இவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி 18 குழுக்களாக பிரிச்சிருக்கோம். எதுக்காக 18 குழுக்கள் அப்படின்னா, 10 குழு வந்து மாநாட்டு திடலுக்குள்ளே இருக்கும், மீதி 6 குழு வந்து 6 பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஸோ ஒவ்வொரு பார்க்கிங்க்கும் ஒரு குழு, அது போக என்ட்ரன்ஸ் எக்ஸிட்டில் ஒரு மருத்துவ குழு. இப்போ ஒரு மருத்துவ குழுல எத்தனை மருத்துவர்கள் இருப்பாங்க? 10லேருந்து இப்போ ஃபைனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 மருத்துவர்கள் இருப்பாங்க. இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு குழுலையுமே பெண் மருத்துவர்கள் இருப்பாங்க, நர்சஸ், பெண் நர்சஸ் இருக்காங்க. ஏன்னா நம்ம பெண்கள் நிறைய வருவாங்க மாநாட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு கேர் கொடுக்குறக்காக எல்லா மருத்துவ குழுலையுமே பெண் மருத்துவர்கள் இருப்பாங்க. treatments method medicines இந்த டீம் டிஸ்கஷன் பண்ணும்போது இனிஷியலா இது எப்படி பண்ண போறோம் அப்படிங்கற டிஸ்கஷன் பண்ணும்போது என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவ ரீதியா அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணோம் the whole team of doctors எங்களுடைய பொதுச் செயலாளரும் சேர்ந்து எல்லாமே உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணப்ப complete ஒரு லிஸ்ட் எடுத்துறோம் என்னெல்லாம் நடக்கறக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு என்னென்ன மருந்துகள்லாம் தேவையோ அது எல்லாமே prepared இருக்கு first aid பண்ணி அவங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் அவங்களை வந்து ஒரு மருத்துவமனைக்கு எடுத்து செல்றதுக்கு ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கும் சோ இந்த பர்టిక్యులரா ஒரு சில விஷயங்களை ஏனா பெரிய கேதரிங் பெரிய கிரவுட் அப்படிங்கிறதுனால பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் என்ன நடந்தாலும் அத அந்த சவாலை ஃபேஸ் பண்றதுக்கு மருத்துவக்குழு ரெடியா இருக்கு ரொம்ப பேசிக்கான மெடிசின்ஸ் என்னவோ அது இருக்கும் இப்போ அத தாண்டி அட்வான்ஸா ஏதாவது மெடிசின்ஸ் வந்து நமக்கு கொண்டு வரணும் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ஈவன் ஒரு அடிபட்டா தையல் போடுறதுக்கு உள்ள மெட்டீரியல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் in case of emergency யூஸ் பண்ணா எல்லாத்துக்குமே prepared ஆகும் பிரதர் இப்போ நம்ம ரீசன்ட்டா இந்த சென்னையில இந்த வான் நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடந்துச்சு அதுல அந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால நிறைய பேர் வந்து ஒரு 5 இருந்து 10 க்கு மேற்பட்ட ஒரு உயிரிழந்தாங்க அப்படிங்கற சம்பவமும் நம்ம பார்த்திருந்தோம் இல்ல அது ஏதாவது நீங்க precautions method ஏதாவது பண்ணிருக்கீங்களா வாய்ப்பு இருக்கு அதுக்கு நம்ம மாநாட்டு ஆர்கனைசர் அதாவது நம்ம பொதுச் செயலாளர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம parking facility ல இருந்து மக்களே வந்து இங்க வந்து உட்கார்ற இடம் வரைக்கும் throughout the way எங்க எல்லாம் முடியுமோ அங்க எல்லாம் வந்து குடிநீர் வசதியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏனா மெயின் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து குடிநீர் தான் ஏனா நிறைய பேர் தண்ணி எல்லாம் எடுத்து வர மாட்டாங்க சோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவை குடிநீர் தான் அத வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு டீஹைட்ரேஷனால ஒரு மயக்கம் வந்து எதுனால அத வந்து நாங்க மருத்துவக்குழு வந்து மேனேஜ் பண்ணோம் அதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு மேஜர் இஷ்யூனா டீஹைட்ரேஷன்ல இருக்கும் ஆனா டீஹைட்ரேஷன் நடக்காம இருக்கிறதுக்காக நம்ம வாட்டர் டாங்க்ஸ் வந்து அங்க ஆமா அத பிரிவென்ட் பண்றதுக்காக முழுமே எல்லாருக்குமே குடி தண்ணீர் வழங்குறதுக்கு பொதுச் செயலாளர் வந்து டே ஒன்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு பிரதர் पर्सनली உங்களுக்கு எப்படி இருக்கு இவ்வளவு பெரிய ஈவென்ட்ல ஒரு மருத்துவக்குழுவுடைய தலைவரா வந்து உங்களை நியமிச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய டீமை லீட் பண்ணணும் இன்னும்னா ஒரு பெரிய பொறுப்பு மொத்த மாநாட்டிலே ஒரு பெரிய பொறுப்பு உங்கள்ட்ட தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறப்ப இதை எப்படி பாக்குறீங்க உங்களுடைய யூகங்கள் என்னவா இருக்கு டீம் லீடரா இருக்கலாம் பட் நாங்க எல்லாரும் வந்து ஒன்னு சேர்ந்து எல்லாரும் ஈக்குவலா ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணி வேலை செய்ய போறோம் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் இந்த பொறுப்பு கொடுத்ததுக்கு சந்தோஷமா இருக்கு தளபதிக்கும் பொதுச் செயலாளருக்கும் என்னோட நன்றிகள் அதே நேரத்தில் ஹோல் டீம் அந்த நான் சொன்ன 350 பேருமே ஒரு டீமா செயல்பட்டு தான் இதை ஸோ அந்த இந்த ஹோல் மேனேஜ்மெண்ட்டுக்குமே கிரெடிட்ஸ் வந்து அந்த ஹோல் டீமுக்குமே போகுது நான் மட்டும் கிடையாது ஒரே இடத்துல ஒரு 150 மருத்துவர்களை ஒன்று சேர்க்கறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இதை எப்படி பண்ணீங்க முதல்ல இவ்வளோ மருத்துவர்கள் முதல்ல எங்கே இருந்து கிடைச்சாங்க இவ்வளோ அந்த மருத்துவர்கள் மட்டும் இல்லை அந்த மருத்துவ குழு இருக்குல்ல மொத்தம் 350 பேர் சொன்னால அந்த 350 பேருமே ரெண்டு நாள் கூட ஆகல ஆல்மோஸ்ட் ஒரே நாளில் சேர்ந்தாங்க எப்படின்னா ஒரே ஒரு பேரை மட்டும்தான் சொன்னோம் தளபதி கூப்பிட்றாருன்னு சொன்னோம் மறு பேச்சே கேட்கல ஆக்சுவலாக நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த லிஸ்ட்லேயே இல்லாமல் பல மருத்துவர்கள் வந்து வரேன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பியூர்லி ஃபார் தளபதி வேற ஒரு பேருக்காக இது வந்து நாங்கள் வந்து ஹையர் பண்ணி எடுக்கிறோம் இல்லவே இல்லை மாநாடு இருக்குது தளபதியோட மாநாடு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு மட்டும் கேட்டேன் ஒரு நாளில் வந்த ரெஸ்பான்ஸ் தான் இந்த 350 பேர் பிரதர் நாளைக்கு இந்த இடம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆஸ் அ டாக்டராக வர்றவங்க நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ப்ரிகாஷன்ஸாக இருங்க அப்படின்னா உங்களுடைய அட்வைஸ் என்னவாக இருக்கும் நாளைக்கு வர்றவங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் அப்படின்னா கரெக்டாக உணவு உட்கொண்டுருங்க வரும்போது ரொம்ப நேரம் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வரும்போது ப்ரீவியஸ் நைட்டு காலைல ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டான உணவு எடுத்துக்கோங்க தண்ணீர் போதுமான அளவு தண்ணீர் குடிச்சிக்கோங்க ஏன்னா இப்போ இங்கே வெயில் அடிச்சிட்டு இருக்கிறதுனால தண்ணீர் ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி எடுத்துக்கோங்க ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மாத்திரைகளை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துருங்க இதுதான் என்னுடைய சஜஷன்ஸ் இன்கேஸ் ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி எதுனாலும் தயங்காமல் உள்ள வந்து மருத்துவ குழுவையோ இல்லை பக்கத்தில் இருக்க நம்ம ஆர்கனைசர்ஸோ தயங்காமல் இம்மிடியேட்டாக சொன்னீங்கன்னா நாங்கள் உடனே ரெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம் ஸோ எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருக்குது நம்ம கைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஆமாம் அதுக்கு தான் வேலை செஞ்சுட்டு நன்றி Make Howdah Pay your trusted partner for all your payout needs. RSSS Pictures தயாரிப்பில் புதியவன் ராசையா இயக்கத்தில் ஒற்றை பனைமரம் வெற்றி நடை போடுகிறது.